வைல்ட்லைஃப் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சில வீடியோஸில். ஸோ வைல்ட்லைஃப் ஃபோட்டோகிராஃபி, சில வைல்ட்லைஃப் ஃபோட்டோகிராஃபி பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணும், இல்லை ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங் மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வைல்ட்லைஃப் ஃபோட்டோகிராஃபினா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன், ஒரு புலி இருக்குது, ஒரு அப்படியே ஒரு எல்லோ கலர், ஒரு இது செடி இருக்குது பின்னாடி, அப்படியே ஒரு ட்ரீஸ் இருக்குது க்ரீன், அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு வானம் ப்ளூ அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக தானே எடுக்கணும் சார். ஏன் சார் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சில ஃபோட்டோஸை காமிக்கிறோம்னா அது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல்க்காக தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கிறோம். அதையும் தாண்டி சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை பார்த்தணும் அப்படின்றதுக்கான சில ரீசன்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் ரீசன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜஸ். ஹை கான்ட்ராஸ்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க ஃபீல்டில் எடுத்துட்டா கூட நீங்கள் அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிடுங்க. ஹை கான்ட்ராஸ்டான இமேஜஸ்னால் இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பிளாக் அவுட்டாக இருக்குது, இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு, செடியாக இருக்குது பின்னாடி ரொம்ப செடியாக இருக்குது, அடர்ந்து செடி கொஞ்சம் க்ரீனுங்க வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலந்த மாதிரி வந்துடுது, அங்கே ஒரு யானை நிற்குது, ஒரு எலிஃபென்ட் நிற்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த யானை வந்து தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் அந்த ஃபோட்டோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அதில் தெரியும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த விஷயம் அதில் தெரியும். ரெண்டாவது ஒன்று கிளெட்டரான விஷயம், கிளெட்டரான ஒரு பிளேசஸ் இருக்குது, ஒரு குப்பத்தொட்டி மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அதில் ஒரு சேவலோ இல்லை ஏதோ சண்டை போட்டுட்ருக்கு, நீங்கள் சேவல் சண்டை எடுத்துட்டீங்க பட் அந்த பின்னாடிக்கு அந்த குப்பத்தொட்டி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம எடிட்டிங்கில் நம்ம நிறையா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா. எடிட்டிங்கில் சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபியை மாற்றி அது என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பட் அது என்ன ஆப்ஜெக்ட்னு தெரில அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஜெக்டாக மாற்றிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஒரு ஆக்ஷனபிள் ஒரு ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஃபோட்டோகிராஃபி, அது என்ன சப்ஜெக்ட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் உள்ள முக்கியமான கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டை நோக்கி மட்டுமே அந்த வியூவர்ஸோட இன்டென்ஷனை வந்து கொண்டு போயிட்டே இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த லெட்டர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, சுற்றி இருக்க எந்த எந்த பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபோட்டோகிராஃபி. ஸ்கையை வந்து பிளைனாக எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் ஸ்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இமேஜாக எடுத்துறீங்க, ஒரு மல்டிபிள் ஒரு ஆர்ஜிபி இமேஜாக எடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படிங்கிற அந்த ரெண்டு டெக்ஸ்சர் இருக்குது, அந்த ரெண்டு டெக்ஸ்சரும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரியான இமேஜ் என்ன எப்படி சொல்கிறது, ஒரு அப்படியே ஒரு வானத்தோட இமேஜ் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். நிறைய ஒரு மேகமே இல்லாத சமயத்து ஒரு மேகம் வந்து ரொம்ப டெப்த்தாக இல்லை, ஒரு அடர்த்தியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கலர் ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு மேகம் தெரியவே தெரியாது. ஒரு அனிமல் ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு வைல்ட் லைஃப்பில் ஒரு அனிமல் வந்து ஒரு ஃபோர்க்ரவுண்டில் இருக்குது, பேக்ரவுண்ட் எனக்கு அப்படியே மேகம் அப்படியே தெரியணும், மேகம் நல்லா டெப்த்தாக தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மேகத்தையும் இதையும் ஹைலைட்டையும் அதோட அந்த டீட்டெயில் கான்ட்ராஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும், அது கொஞ்சம் மேகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நார்மலான ஒரு கலர் ஃபோட்டோவில் அது வந்து பெருசாக தெரியாது பட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் அந்த மேகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும், அது உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா சில்அவுட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு அனிமல் சில்அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கலரில் எடுக்கிறத விட கலரில் நல்லாயிருக்கும் பட் வந்து ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஒரு அனிமல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இதெல்லாம் வந்து சில்அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஆர்டிஸ்டிக் ஒரு ஃபீலோடு இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஹரிக்குதிரையோட உடம்பை மட்டும் எடுக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஒயில்டாக ஒரு ஒயில்ட் லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா தரமாக யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னா கூட அது அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்காது பட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபோட்டோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படின்னா அது கொடுக்குற இம்ப்ரெஷனே ஒரு தனியாக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீலும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஏன் ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து இந்தந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுத்துட்டீங்க இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் கலராக எடுத்தது கூட நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி இந்த மாதிரி இது பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.